இந்த வீடியோவை வழங்கியோர் காஞ்சிபுரம் அக்ஷயா மீனாட்சி சில்க்ஸ் காஞ்சிபுரம். வணக்கம், என்னுடைய பேர் வினோத்குமார். சமூக வலைத்தளங்களில் நீங்கள் ஆர்டிஸ்டிக்ஸ் தேட முடியும். நான் ஒரு விஷுவல் டிசைனராக இருக்கேன், ஆர்டிஸ்ட். மேல உள்ள காதல் வந்து தமிழ் தான் காரணம். ஃபஸ்ட்டு முதல்ல ஏன்னா எல்லா மொழிகளுக்கும் முதல் மொழியாம் தமிழ், அதுதான் உண்மை. ஆக்சுவலாக நான் ரொம்ப முக புத்தகங்களில் நிறைய பார்க்கும்போது தமிழுக்கான வரலாறு ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால தமிழ் ரொம்ப பெருசாக. காரணம் வந்து எழுத்துக்களை வித்தியாசமான கோணங்களை காட்டணும்னு ஒரு ஆர்வம் ஆங்கிலத்துக்கு நிறைய இருக்கு, தமிழுக்கு இல்லை. ஸோ அதனால அதை எழுதுனதுதான் கேலிகிராஃபி மேல வந்து இன்ட்ரெஸ்ட். அதுக்கு தேடும் போது நிறைய டூல்ஸ் அதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அதனால கேலிகிராஃபி. வந்து அப்ரிசியேஷனில் இது வரைக்கும் பெரிய அப்ரிசியேஷன் வந்து என்னுடைய அப்பா தான். ஏன்னா இன்னும் இது வரைக்கும் நான் அவர் பாராட்டினதே கிடையாது, அதுவே பெரிய விஷயம். ஏன்னா இது எல்லை கிடையாது, இன்னும் மிகமையாக போகணும் மிகமையாக போகணுன்றது தான் அது மறைஞ்சிருக்கிற விஷயம். அது எனக்கு கல்லூரி காலங்கள்லாம் ரொம்ப தெரிஞ்சது, என்னுடைய அப்பா தான் எல்லாமே. எனக்கு பிடித்த வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா, இவங்க தான் எல்லாமே முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும். அதனால தான் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. எழுத்துக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது, அந்த ஸ்டைலையும் அதை பண்ணுறோம்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு இப்போ நம்ம அன்பு நேரும்போது அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும், ஸோ அது வளைவு சுழிவோடு தான் இருக்கும். அன்பு எந்த ரூபத்தில் வேணால் வர முடியும், கோபம்னு வரும்போது அது ஆக்ரோஷமாக இருக்கணும், வளைவுன்னு வரும்போது வலை வலிவாக தான் இருக்கணும். ஒவ்வொருத்துக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது, அதை நான் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன் சில இதில் கண்டிப்பாக.
ஒவ்வொரு எழுத்தோ வார்த்தைகளோ எழுத்து முடிக்கும் பொழுது எனக்கு என்ன இருக்கும்னா, நான் புத்துணர்ச்சி ஆகிறேன், ஒரு குழந்தை பிறந்த மாதிரி இருக்கும் எனக்கு. அது அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அதுக்கான நேரம் நம்ம விரயம் பண்ணியிருப்போம். முதுகு வலிக்கும், கண்ணீரியும், ஏதோ ஒரு தேவை இருக்கும், மற்றவங்களோட பேச வேண்டியதை தவிர்க்க வேண்டியதாக இருக்கும். அதை முடிக்கும் போது, அதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்ககிட்ட அதை நான் காமிப்பேன், இதனால தான் வரலன்னு. அப்போ அதை அவங்க பாராட்டும் போது ரொம்ப சந்தோஷம். யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போது மஞ்சோம், யாருக்கும் மஞ்சோம், எதற்கும் மஞ்சோம், எங்கும் மஞ்சோம், எப்போது மஞ்சோம். என்னுடைய வலைத இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பார்த்து தான் என்னை கூப்பிட்டாங்க. சூரிய நிமிஷம் இங்கே நிறைய பேர் பெரிய பெரிய தலைவர்கள் செலிப்ரிட்டிஸாக பண்ணியிருக்காங்க. தமிழுக்காக ஒரு முயற்சி எடுத்து கூப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் இவ்வளோ நேரம் இங்கேருந்து நான் செய்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது சூரிய நிமிஷத்துக்கு மிகப்பெரிய நன்றி, ரொம்ப நன்றி.